இலக்கிய செல்வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மீது எனக்கு ஒரு பாசம் உண்டு. அந்த பாசம் தமிழ் பாசமாக இருக்கலாம் என்று நான் இனங்கண்டு கொள்கிறேன். அவரை பிடிப்பதற்கு காரணங்கள் சில. அவர் தான் சார்ந்திருக்கும் உட்கட்சியிலேயே எதிரிகள் இல்லாதவர். அதைவிட சிறப்பு, எதிர்கட்சிகளிலும் எதிரிகள் இல்லாதவர். அவர் ஆஸ்திரேலியா மாதிரி, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நாடு, கண்டத்துக்கு கண்டம். இலக்கிய செல்வர் அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி, இலக்கியவாதிக்கு இலக்கியவாதி. காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய தேசியத்தை முன்னெடுத்து சென்ற வேளையில் இந்திய தேசியத்துக்குள் தமிழ் தேசியத்தின் தனி அடையாளங்களை கண்டெடுத்து கட்டிக்காத்தவர் குமரி அனந்தன். அவருடைய பேராற்றலையும் பெருந்துண்டுகளையும் தியாகத்தையும் பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். காந்தியின் மீதும் காமராஜர் மீதும் பெரும்பற்று கொண்ட ஒரு கடைசி தொண்டனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற பெருமகன் அவர். இந்த சமூகம் அதிகமாக மறக்கிறது. நவீன ஊடகங்கள் வந்த பிறகு ஒரு மனிதன் 24 மணி நேரத்துக்குள் புகழின் உச்சிக்கு போய் விடுகிறான், 12 மணி நேரத்தில் மறக்கப்பட்டு விடுகிறான். இந்த இரண்டுமே ஊடகங்கள் செய்கிற மிகப்பெரிய மாயமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தால் இந்த மாமனிதனுடைய தியாகங்கள் என்ன, தொண்டுகள் என்ன என்று நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இலக்கிய செல்வரின் தியாகம் என்பது என்ன, இலக்கிய செல்வரின் பெருமை என்பது என்ன என்ற கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வியை முன்வைக்க வேண்டியவனாக இருக்கிறேன். சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று ஒரு சிற்பி கேட்டான். சிலையை பார்த்தவர்கள் சொன்னார்கள், கந்திரப்பில் இருக்கிறது, இல்லை. நகைச்செதுக்கலில் இருக்கிறது, இல்லை. வகுடு இடுப்பில் இருக்கிறது, இல்லை. தனங்களின் கனபாரத்தில் இருக்கிறது, இல்லை. அட நீயே சொல்லப்பா, சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது? சிற்பி சொன்னான், சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. இலக்கிய செல்வரின் பெருமையெல்லாம் அவருடைய தியாகத்தில் இருக்கிறது. எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார்? சொத்து குவிப்பு வழக்குக்காக சிறை சென்றவரா, ஊழல் செய்து சிறை சென்றவரா, அடுத்தவன் சொத்தை அபகரித்து சிறை சென்றவரா, அடுத்தவரை அழித்து சிறை சென்றவரா, விவசாயிகளுக்காக சிறை சென்றவர், நெசவாளிகளுக்காக சிறை சென்றவர், மாணவர்களுக்காக சிறை சென்றவர், மது ஒழிப்புக்காக சிறை சென்றவர் குமரி அனந்தன். அவர் செய்த பணிகள் எல்லாம் முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் தமிழில் வினா தொடுக்கும் உரிமையை தமிழனுக்கு பெற்றுக் கொடுத்த பெருமை குமரி அனந்தனுக்கு உண்டு. பண விடைத்தாள், பதிவு செய்தல், எல்லாவற்றிலும் தமிழை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய வேட்கை இருக்கிறதே, அந்த வேட்கை மிகப்பெரியது. நீங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களையும் தொண்டர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், மகாத்மா காந்தி பாரதி ராஜாஜியை பார்த்து சொன்னார், இந்த மனிதரை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று. அப்படி சுட்டப்பட்டவர் மகாகவி பாரதியார். தன்னை சந்தித்து விட்டு சென்ற பிறகு இவர் யார் என்று கேட்டார். இவர்தான் எங்கள் ஊரின் மகாகவி, இவரை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். காந்தி ராஜாஜிக்கு சொன்னதை ராஜாஜி செய்தாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் ஒரு எளியவன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், காங்கிரஸ் பேரியக்கம் குமரி அனந்தனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆள் கிடைக்க மாட்டார். ஒரு காலத்தில் இலக்கியம் கேட்க வேண்டும் என்றால் நாங்கள் அரசியல் மேடைகளுக்கு செல்லுவோம், கொட்டி தீர்ப்பார்கள். எல்லா இலக்கிய எல்லா அரசியல் கட்சிகளும் இலக்கியத்தை முன்வைத்து அரசியல் செய்தன. எந்த மேடைக்கு சென்றாலும் அரசியல் ஒரு காதில் கேட்கலாம், இலக்கியம் ஒரு காதில் கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் அண்ணா, கலைஞர், நாவலர் என்ற இலக்கியவாதிகள், பொதுவுடைமை பேரியக்கத்தில் சிங்கம் போல் ஜீவா
என்ற ஒரு பேர் இலக்கியவாதி. காங்கிரஸ் மேடைகளில் ஜெயகாந்தன், கண்ணதாசன் என்ற இலக்கிய செல்வங்கள் இன்று இலக்கிய மேடைகளில் அரசியலையும் அரசியல் மேடைகளில் இலக்கியத்தையும் பரிமாற வேண்டுமென்றால் எனக்கு தெரிந்து இப்போது முன்னணியில் இருக்கிறவர் நம்முடைய வைகோ என்று சொன்னால் அதில் ஒன்றும் பிழையில்லை. திருமாவளவன் அவர்களும் இலக்கியம் பேசுகிறார். அவர் இலக்கியம் பேசுகிற போது ஆஹா, இலக்கியத்தை எப்படி அரசியலில் இழக்கிறார் என்று பார்க்கிறேன். தாப்பா இலக்கியம் பேசுகிறார். எந்த ஒரு அரசியல்வாதி இலக்கியத்தை முன்னெடுத்து அரசியல் செய்கிறாரோ அங்கே பண்பாடு இருக்கும், அங்கே நாகரிகம் இருக்கும். அந்த ஒரு வகையில் இலக்கிய மேடைகளில் இலக்கியம் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் பேசுகிற அரசியல்வாதியையும் அரசியல் மேடைகளில் இலக்கியம் பேசுகிற ஓர் இலக்கியவாதியையும் நான் குமரி இளந்தன் அவர்கள் மூலமாக கண்டு நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். நாடு இன்றைக்கு முக்கியமான பேச்சாளர்களை இழந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையின் மிகப்பெரிய பஞ்சம் என்ன தெரியவாக இருக்கும்? தண்ணீர் பஞ்சம், அரிசி பஞ்சம், இவைகள் எல்லாவற்றையும் விட அடுத்த தலைமுறையில் பெரிய மனித பஞ்சம் வந்துவிடுமோ என்று எனக்கு ஏக்கமாக இருக்கிறது. நமக்கு கொண்டாடப்படுவதற்கு ஆட்கள் தேவை. குமரி இளந்தன் அவர்கள் இலக்கியம் பேசி நீங்கள் இப்போது கேட்டிருக்க கூடாது. இப்போது அவருக்கு முதுமையினுடைய தாக்கம் கொஞ்சம் அவரை சீண்டி இருக்கிறது. ஒரு இளமையாக அவர் பண்ணுகிற போது நான் கேட்டிருக்கிறேன், சிங்கத்தமிழன் சிவாஜி இலக்கியம் பேசினால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அவர் பேசினால் நரம்புகள் முறுக்கேறும். லதா மங்கேஷ்கர் பாடிய பிறகு ஒலிபெருக்கியை கீழே கவிழ்த்து பார்த்தால் தேன் சொட்டும் என்று ஒரு உருது கவிஞன் எழுதினார். நான் இலக்கிய செல்வர் பேசி முடித்த பிறகு ஒலிபெருக்கியை திருப்பி பார்த்தால் பாரதியின் கம்பனின் வள்ளுவனின் ஆனந்த கண்ணீர் சொட்டும் என்று சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவர் மது ஒழிப்புக்கு நடைப்பயணம் சென்ற போது நாடு திரும்பி பார்த்தது. அவருடைய காலத்திலேயே அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று நான் விழைகிறேன். அரசியல் நிறம் மாறிக்கொண்டே இருப்பதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தியாகம் அரசியல், ஐந்து நிலைகள் இருக்கு அரசியலுக்கு. தியாக அரசியல், தொண்டு அரசியல், தொழில் அரசியல், கொள்ளை அரசியல், கொலை அரசியல். இப்படி அரசியல் வடிவங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கிற போது தியாக அரசியலுக்கு என்று சில பேரை எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் இலக்கிய செல்வர் குமரி இளந்தனை சொல்லுவேன். எப்படிப்பட்ட தியாகத்தை சொல்லிக் கொடுத்த பேரியக்கம் காங்கிரஸ் இயக்கம்! லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் உங்களுக்கு, சொல்லி நான் விடைபெற வேண்டும். 30 ரூபாய் சம்பளம் இயக்கம் கொடுக்கிறது லால் பகதூர் சாஸ்திரிக்கு. 30 ரூபாயில் குடும்பம் நடத்துகிறார் லால் பகதூரின் துணைவியார். ஒரு முறை ஒரு நண்பர் கடன் கேட்டு வருகிறார். கடன் இல்லை என்று கைவிரிக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி. மனைவி ஓடி போய் நான் தருகிறேன் என்கிறார். 15 ரூபாய் கொடுத்துருக்க கடனாக. நண்பர் விடை கொண்டு போற பிறகு கேட்டிருக்கார் லால் பகதூர், எப்படிம்மா 15 ரூபாய் உனக்கு இருந்தது? நான் 30 ரூபாய் தானே தர்றேன் உனக்கு. இல்லை, மாதம் 5 ரூபாய் நான் மிச்சம் பிடிக்கிறேன், அதிலிருந்து கொடுத்தேன். நேர காங்கிரஸ் தலைவர்கிட்ட போனார். எங்கள் குடும்பம் நடத்துவதற்கு 25 ரூபாய் போதும் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் இனிமேல் கட்சி எனக்கு 25 ரூபாய் கொடுத்தால் போதும், 5 ரூபாயை குறைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன தலைவர்களை கண்ட இயக்கம் இந்த பேரியக்கம். குமரி இளந்தனை அதனுடைய எச்சமாக நான் பார்க்கிறேன். இன்னும் மகாத்மா காந்தியின் மீதும், இன்னும் பெருந்தலைவர் காமராஜர் மீதும், இன்னும் தியாக அரசியல் மீதும், மதிப்பீடு குறையாத மானுடத்தின் மீதும் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறவர் அவர். மகாத்மா காந்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். மிக முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான பதில். வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த சொசைட்டி? இந்த சமூகத்துக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன? அஹிம்சைன்னு சொல்லியிருப்பார் நினைச்சனா, அன்பு சொல்லியிருப்பார், நேர்மை, வாய்மை, தூய்மை. அவர் சொன்னார், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த சொசைட்டி? ஹி செட், மை லைஃப்
என் வாழ்க்கைதான் நான் இந்த சமூகத்துக்கு விடுக்கிற செய்தி. இப்படி சொல்வதற்கு எவ்வளவு பெரிய பேராண்மை வேண்டும். இன்னைக்கு குமரி அனந்தனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், சமூகத்துக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன என்று. அவரும் தயங்காமல் சொல்லலாம், என் வாழ்க்கை என்று. நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் ஐயா. 86 என்பது உங்கள் உடம்புக்கான வயசு, மனதுக்கான வயது 56 தான். 3 வயசு இருக்கு ஒரு மனிதனுக்கு. டேட் ஆஃப் பர்த் சொல்கிற வயசு, உடம்பு சொல்கிற வயசு, மனசு சொல்கிற வயசு. டேட் ஆஃப் பர்த்தின்படி அவருக்கு 86, உடலின்படி 56, மனசின்படி 36. நீங்கள் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.